ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தல அஜித்தை பற்றின ஒரு அப்டேட்டை பார்க்க போகிறோம். நம்ம தல அஜித் வந்து விஸ்வாசம் படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங்கை மார்ச் 23 ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தல அஜித் நடித்து வெளிவந்த விவேக படமானது ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா தல ரசிகர்களுக்கு மட்டுமே பிடிச்ச படமாக இது இருந்துச்சு. இது எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் கொடுக்கல. அதனால சிறுத்தை சிவா என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, தல அஜித் நடிக்க போகிற அடுத்த படத்தில் எல்லா தரப்பினரும் ரசிக்கத்தக்க வகையில் அஜித்தோட கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க. அதனால விஸ்வாசம் படத்தில் நம்ம தல அஜித் வந்து டபுள் ஆக்டிங் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு யங் லுக்லேயும், இன்னொரு கேரக்டர் வந்து கேங்ஸ்டராகவும் ஒரு ரவுடியாகவும் இன்னொரு கேரக்டராகவும் கொடுத்துருக்காங்களாம். இந்த காட்சிகளை அடுத்த மாதம் மும்பையில் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய படங்களில் நம்ம அஜித் வந்து ஒரு கேங்ஸ்டராகவும் ஒரு ரவுடியாகவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து நல்லாவே நம்ம அஜித்துக்கு வந்து ஷூட் ஆகுது. அதனால இந்த படத்துலையும் வந்து நம்ம தல அஜித் வந்து எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கே ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அதை விட நம்ம தல அஜித் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அந்த அளவுக்கு வந்து கேரக்டர் சூஸ் பண்ணி தல அஜித் வந்து நடிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.